வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட்ஸ் இன்றைய காணொலியில் ரோவர் செக்ஷனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு முறைகள் இவைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே சாரணர் இயக்கத்தில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான உள்ள ஒரு பயிற்சி முறைக்கு பேர் தான் ரோவர் செக்ஷன் அப்படின்னு பேர் இந்த பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய அந்த யூனிட் லீடர் அவருக்கு என்ன பேருன்னா ரோவர் ஸ்கவுட் லீடர் அப்படின்னு பேர் ஆர்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு உதவியாக அசிஸ்டண்ட் ரோவர் ஸ்கவுட் லீடர் ஏஆர்எஸ்எல் அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார் இந்த ரோவர் யூனிட்டுக்கு மொத்தத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ரோவர் குரூ அப்படின்னு பேர் இந்த ரோவர் யூனிட்டில் சேரக்கூடிய இந்த இளைஞர்கள் முக்கியமாக மூன்று நிலைகளில் அவங்க பயிற்சி எடுத்து முடிக்கிறாங்க என்ன அப்படின்னா ரோவர் ஆஸ்பிரண்ட்டுன்னு பேர் அதுக்கப்புறம் அவனுக்கு ரோவர்னு பேர் இந்த பயிற்சி முறைகளாக முடிந்த பிறகு அந்த ரோவருக்கு என்ன பேருன்னா ரோவர் இன் சர்வீஸ் அப்படின்னு பேர் இந்த ரோவர் யூனிட்டுக்குள்ளே முக்கியமாக பயிற்சி எடுத்துக்கிற அந்த இளைஞர்களுக்கு என்ன பேருனா முதல்ல அவனுக்கு பேர் ரோவர் அப்படின்னு பேர் நிறைய ரோவர்ஸ்லாம் சேர்ந்த அமைப்பு இந்த யூனிட்டுக்கு தான் ரோவர் குருன்னு பேர் முதல்ல அவனுக்கு பேர் உள்ள உறுப்பினர்களுக்கு பேர் ரோவர் புல்லூரில் சொன்னோம்னா ரோவர்ஸ் அப்படின்னு பேர் இந்த ரோவர்ஸை சிறு சிறு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு ஒரு தலைவரெலாம் அமைப்பது உண்டு இந்த ரோவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிறு குழு எப்படி இருக்குன்னா நாலிலிருந்து ஆறு பேர்கள் அடங்கிய ஒரு சிறு குழுவாக இருக்கும் இந்த குழுவுக்குன்னு பெயர்லாம் ஒன்று பட்ரோல் ஸ்கவுட் செக்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி பெயர்லாம் அதில் கொடுக்கப்படுறதில்ல ஸ்மால் குரூப் இந்த சிறு குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த தலைவருக்கு பேர் ரோவர் மேட் அப்படின்னு பேர் அந்த ரோவர் மேட் யாராக இருப்பா அந்த நாலிலிருந்து ஆறு பேர் சொன்னோம்ல அவர்களில் ஒருத்தவராக தான் இருப்பார் அவருக்கு பேர் ரோவர் மேட் அப்படின்னு பேர் இந்த ரோவர் மேட்க்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் அவருக்கு பேர் செகண்ட் அப்படின்னு பேர் இப்போ ஒரு ரோவர் குரூ இருக்குன்னா ஒரு இரண்டு மூன்று இது போல் சிறு குழுக்கள் சேர்ந்தது ரோவர் குரூ அந்த யூனிட்னு வச்சிங்களேன் அதுக்கு பொறுப்பாக ஒருத்தவர் போடலாம் இந்த உறுப்பினர்களுக்குள்ளே ரோவர்களுக்குள்ளேயே அவர் யாராக இருப்பாருன்னா ஒவ்வொரு சிறு குழுக்கும் ரோவர் மேட் போட்டிருக்கும்ல இந்த ரோவர் மேட்லேயே சீனியராக இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் சீனியர் ரோவர் மேட் அப்படின்னு அவருடைய பெயர் இந்த ரோவர் யூனிட்டை நிர்வாகம் பண்ணுவதற்கு அதனுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொள்வதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்கன்னா அதாவது நம்ம கப் செக்ஷன்லேயும் ஸ்கவுட் செக்ஷன்லேயும் இருந்தது போல் இதற்கும் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது குரூ கவுன்சில் அப்படின்னு பேர் இந்த குரூ கவுன்சிலில் யார் யார் இருப்பாங்கன்னா எல்லா ரோவர் மேட்ஸ் இருப்பாங்க ரோவர் மேட்ஸுக்கு அப்புறம் சீனியர் ரோவர் மேட் இருப்பாங்க அப்புறம் ரோவர் ஸ்கவுட் லீடர் அந்த யூனிட்டோட இன்சார்ஜ் அடல்ட் அவர் இருக்கார் ரோவர் ஸ்கவுட் லீடர் இருக்கிறாரு அவருக்கு உதவியாக அசிஸ்டண்ட் ரோவர் ஸ்கவுட் லீடர் இருக்கிறார் என்ன நண்பர்களே இந்த காணொலியில் ரோவர் குரூவினுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப் ஒரு ரோவர் யூனிட்டினுடைய நிர்வாக அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இந்த பொறுப்பு இருக்குங்கிறத இந்த காணொலியில் தெரிந்து கொண்டீர்கள் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்